இந்த மரம் ராம்சீதா, ராம்சீதா பக்கத்தில் முல்சீதா இருக்குது. முல்சீதா மரம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, ஆனாலும் காய் காய்க்க மாட்டேங்குது. பூ பூத்துருக்கா, நிறைய பூ பூக்குது, ஆனாலும் அப்படியே கொட்டிடுது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மரத்தை வெட்டிட்டு வேறு மரம் வைக்க போகிறோம். அந்த பக்கத்தில் பாருங்களேன், நிறைய சீதா, பச்சை சீதாவும் அப்புறம் பக்கத்தில் ரெட் சீதாவும் இருக்குது. இதுலேயே நிறைய மரங்கள் இருக்கிறதுனால இதுவரை ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்குதா, வீட்டை வேறு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வேறு உள்ளே போவோம், வேறு உள்ளே போயிட்டு வீணாக போயிடும். அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இதை வெட்டிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதோடய டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, டேஸ்ட் நல்லா இல்லை. இறங்கி வா, உனையாரி அரசு நான் இறங்கு. ம், போ, இதை வெட்டிடலாமா? இங்கே பாருங்களேன், இங்கே நிறைய மரங்கள் இருக்குது, ஆனால் பக்கத்து பக்கத்துலேயே ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம். அதனால் இதை கொஞ்சம் வெட்டிடலான்னு இருக்கேன், இந்த சீதாவை. இதுதான் முல்சீதா. முல்சீதா நமக்கு நிறைய காய் கொடுக்கணுன்னா இதை கொஞ்சம் வெட்டி தான் ஆகணும். ஏன்னா இந்த மரம் வந்து ரொம்ப அடர்த்தியாக போகிறதுனால இதெல்லாம் மற்றது எதுவுமே காய் காய்க்க மாட்டேங்குது. அதனால் இதை வெட்டிடலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இது வச்சு ஒரு நாலு வருஷம் ஆகும், நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மரம் மட்டும் பெருசாகுது, ஆனால் பூ பூக்க மாட்டேங்குது. பூ நிறைய பூக்குதுங்க, பழம் மட்டும் வரவே மாட்டேங்குது. இது வரைக்குமே ஒரே ஒரு பழம் தான் வந்திருக்கு. வீடு ஓரத்தில் இருக்குங்கிறதுனால, மரமும் பெருசாக இருக்குங்கிறதுனால இதை வெட்டிடலாம். கஷ்டம்தான், வச்ச மரம் வச்சதை நம்ம வெட்டக்கூடாது, ஆனால் அது பயன் இல்லை அப்படிங்கும்போது இதை வெட்டுறதில் தப்பு இல்லை. இது இந்த மரத்தை எடுத்துகிட்டு வேறு மரம் வைக்க போகிறேன். வேறு மரம்னா சப்போட்டா மரம். சப்போட்டா நமக்கு வந்து பயன் கொடுக்கறது, நிறையா கொஞ்சம் சின்ன மரத்துலேயே நமக்கு வந்து நிறையவே காய் கொடுக்கும். அதனால் நம்ம சப்போட்டா வைக்கலான்ட்டு இருக்கிறேன், வெட்டிடுறேன். ஓகே.